ஹாய் கைஸ் வெல்கம் டு டுவெண்ட்டி ஃபோர்த் டெக் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி ஒரு வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டாட் செட்டிங்ஸ் செய்வது எப்படி அப்படிங்கிறத பற்றாங்க பார்க்க போகிறோம் அதாவது நீங்கள் நார்மலாக இங்கு பெட்ரெஸ் இருந்தீங்கன்னா அதில் ஆறு ப்ரோக்ராம் இருக்கிற தெர்மோஸ்டாட் இருக்கும் எட்டு ப்ரோக்ராம் இருக்கிற தெர்மோஸ்டாட்டுகளும் இருக்கும் இதில் ஆறு ப்ரோக்ராம் இருக்கிற தெர்மோஸ்டாட்டை செட்டிங்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸிங்க எட்டு ப்ரோக்ராம் இருக்கிற தெர்மோஸ்டாட்டை செட்டிங்ஸ் பார்த்துறதும் ஈஸி தாங்க ஆனால் கொஞ்சம் நீங்கள் இந்த வீடியோவை கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும் ஏன்னா நானும் நிறைய வீடியோக்கள் பார்த்துருக்கேன் பார்த்து அதில் புரியலை அப்புறம் ஒரு ரெண்டு மூணு மேனுவல் புக்கை நான் எனக்கு அதை பற்றி தெளிவாக புரிஞ்சிச்சு அதை நான் உங்களுக்கு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க எங்களுக்கு அது மிகப்பெரிய உதவியாக இருக்கும் அப்படியே நம்ம போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் எல்லாம் உங்களுக்கு வரணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனுக்கு பக்கத்துலேயே கோயில் மணி மாதிரி ஒரு பெல் இருக்குன்னு பார்த்தீங்களா அந்த பெல் அடித்து ஆள்னு அடிச்சு விட்ருங்க அப்போ தான் நம்ம போடுற வீடியோடய ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனும் உங்கள் ஃபோனுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நம்ம சேனலுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் வீடியோஸை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ கருத்துக்கள் இல்லாத இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட கேட்கலாம் அப்புறம் போன வீடியோ இங்கு போய்ட்டு செய்கிறது எப்படிங்க கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் அந்த இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதையும் போய் பாருங்கள் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் சிம்பிளாக இங்கு பே இங்கு பேட்டர் செஞ்சுட்டு போயிடலாம் ஓகே விவர் சரி வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம் இந்த எட்டு ப்ரோக்ராம் இருக்கிற தெர்மோஸ்ட் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் சில வீடியோஸ்கிட்ட சொல்லியிருப்பாங்க அது அதில் சில இதெல்லாம் தப்பாக இருக்கும் சில ப்ரோக்ராம் எல்லாம் உங்களை தப்பாக செட் பண்ண சொல்லியிருப்பாங்க அதாவது நான் குறை சொல்லலைங்க சில நானும் சில வீடியோஸ் பார்த்தேன் அதில் தப்பாக தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு மேனுவல் புக் படித்தேன் இந்த தெர்மோஸ்டாட் பற்றி தான் இதை பற்றி எனக்கு ஃபுல்லாகவே தெரிஞ்சு நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ரொம்பவே நல்லா கிறிஸ்டல் கிளியராக உங்களுக்கு புரியிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ரொம்பவே உங்களுக்கு நல்லா புரியும் அடுத்து நீங்கள் முன்னாடியே ஒரு பி சிக்ஸு ப்ரோ ஆறு ப்ரோக்ராம் இருக்கிற தெர்மோஸ்டேட்டை வச்சு ஏதாவது ஒர்க் பண்ணியிருந்தீங்கனாவோ இல்லை இப்போ தான் புதுசாக இந்த பிஐட்டுக்கு வர்ற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்க நீங்கள் புரிஞ்சுக்கிட்டால் ரொம்பவே ஈஸியாக இருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆறு ப்ரோக்ராம் இருக்கிற தெர்மோஸ்டேட்டில் ஒர்க் பண்ணியிருப்பீங்க அது என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் செட் பண்ண செல்சியஸுக்கு அதிகமாக டெம்பரேச்சர் போகும்போது ஆஃப் பண்ணி விட்ரும் அதாவது லைட் ஆஃப் பண்ணி விட்ரும் ஆனால் ஹீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதிகமான ஹீட்டு தான் வரும் எப்படி சொல்கிறது லைட்டு கொஞ்சம் நேரம் எரிஞ்சிட்டு ஆஃப் ஆனாலே ஹீட் எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் ஒருவேளை நீங்கள் செட் பண்ண தேர்ட்டி எயிட்டுக்கு மேலே போச்சுனாலும் ஒன்றுமே ஆகாது டெம்பரேச்சர் மட்டும் காட்டும் எவ்வளோ டெம்பரேச்சர் போயிட்டுருக்குன்னு ஆனால் இந்த பி எயிட் கொண்ட தெர்மோசைட் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்சிமம் டெம்பரேச்சர் தேர்ட்டி எயிட் வச்சிருந்தீங்கன்னா ஒருவேளை தேர்ட்டி எயிட்டை தாண்டி போயிருச்சுன்னா ஹச் ஹச் ஹச்னு அந்த டிஸ்பிளேவில் வந்துடும் நம்ம மீடியம் டெம்பரேச்சர் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுருப்போம் தேர்ட்டி செவன் வந்துச்சுன்னா தெர்மோஸ்டேட் வந்து ரிலேவை ஆன் பண்ணி விடற மாதிரி அதாவது பல்பை ஆன் பண்ணுற மாதிரி வச்சுருப்போம் சரி வாங்க இதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்ப்போம் ஃபஸ்ட்டு இந்த செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்துருவோம் தெர்மோஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மூணு பட்டன்ஸ் இருக்கும் மேலே காட்டி இருக்க பிக்சரில் மாதிரி செட்டிங்ஸ் ப்ளஸ் மைனஸ் செட்டிங்ஸ் இன்க்ரீஸ் டிக்ரீஸ் தாங்க இதோட அர்த்தம் இந்த மூணு பட்டன்ஸை வச்சு தான் நம்ம எல்லாமே கண்ட்ரோல் பண்ணணும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம மீடியம் டெம்பரேச்சரை அட்ஜஸ்ட் பண்ணலாம் மீடியம் டெம்பரேச்சரை எப்படி அட்ஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெர்மோஸ்டேட்டில் இருக்க பட்டனை அதாவது செட்டிங்ஸ் பட்டனை சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னா ஒரு வேல்யூ ப்ளிங்க் இருக்கும் இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க இதை இங்கு இங்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சுக்கோங்க ஏன்னா நம்ம அதை தான் மீடியம் டெம்பரேச்சராக வைப்போம் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ் வச்சதுக்கப்புறம் நீங்கள் சிங்கிள் டேப் பண்ணிங்கன்னாவே மறுபடியும் பின்னாடி வந்துடும் நீங்கள் அதிகமாக பண்ண தேவையில்லை அதாவது நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ண தேவையில்லை ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணுவீங்க மற்ற இந்த மாதிரி சின்ன சின்ன எல்லாமே சிங்கிள் டேப் பண்ணாவே போதும் நான் சிங்கிள் டேப் பண்ணிட்டேன் அது செட் ஆகிருச்சு பார்த்திங்கனாவே உங்களுக்கு தெரியும் அடுத்து நம்ம ப்ரோக்ராம் செலக்ட் பண்ணணும் அதுக்கு லாங் ப்ரெஸ் பண்ணணும் ஒரு ஃபைவ் செகண்ட் ப்ரெஸ் பண்ணால் இந்த மாதிரி பிஓன்னு ஓப்பன் ஆகும் இந்த பிஓக்குள்ளே என்ட்ராகிறதுக்கு இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணணும் இந்த செட்டிங்ஸ் பட்டனை கிளிக் பண்ணால் நமக்கு ப்ரோக்ராம் ஜீரோக்குள்ளே என்ட்ராகும் ப்ரோக்ராம் ஜீரோ அதாவது பி ஜீரோவில் என்ன கேட்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த டெர்மோசேட்டை கூலிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்களா அல்லது ஹீட்டிங் ப்ராசஸ்க்கு யூஸ் பண்ணுறீங்கன்னு கேட்கும் அதாவது சிஆர் ஹச்சுன்னு கேட்கும் நம்ம வந்து இன்கு பேட்ரி யூஸ் பண்ணுறோம் அப்போ ஹச்சஸ் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் செட்டிங்ஸ் கொடுத்தீங்கன்னா அதாவது செட்டிங்ஸை ஒரு ஒன் டேப் பண்ணிங்கன்னா வெளியே வந்துடும் அதுக்கப்புறம் வெளியே வந்து பி ஜீரோன்னு காட்டும் அப்போ நீங்கள் இன்க்ரீஸ் பட் அனுப்பிட்டிங்கன்னா பி ஜீரோ பி ஒன்னாக மாறும் பி ஒன்னாக மாறினதுக்கப்புறம் நீங்கள் செட்டிங்ஸ் பட்டன்னா மறுபடியும் ஒரு சிங்கிள் டேப் பண்ணுங்கள் அந்த பி ஒன்றில் என்ன கேட்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீடியம் டெம்ப்ரேச்சர் கேட்கும் அதாவது முப்பத்தி ஏழு புள்ளி அஞ்சு செட் பண்ணியிருக்கோம் அதுலேருந்து எவ்வளோ செல்சியஸ் வந்து கம்மியானால் இந்த லைட்டை ஆன் பண்ணலான்னு கேட்கும் அப்போ வந்து நீங்கள் எவ்வளோ கம்மியான லைட் ஆன் பண்ணணும்னு வச்சுக்கோங்க இங்கே பேட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் டிகிரி செல்சியஸ் வைங்க அதுவே போதும் அப்போ தான் தேர்ட்டி செவன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து தேர்ட்டி செவனுக்கு வந்தால் கரெக்டாக லைட்டை ஆன் பண்ணி விடும் மறுபடியும் நான் சொன்ன மாதிரி தாங்க ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் செட் பண்ணிட்டு செல்ஸ் பட்டன் அமுத்துனிங்கன்னா மறுபடியும் ப்ரோக்ராம் ஒன்றுன்னு காட்டும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பட்டனை வீடியோவில் காட்டுற மாதிரி அமுற்றி ப்ரோக்ராம் டூக்கு போய்க்குங்க ப்ரோக்ராம் டூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் நம்ம முட்டைக்கு பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் வச்சா போதும் நீங்கள் தேர்ட்டி எயிட் டிகிரி செல்சியஸ் வச்சு நான் முன்னாடி சொன்ன மாதிரி செட்டிங்ஸை யூஸ் பண்ணி வெளியே வந்து அதுக்கப்புறம் இன்க்ரீஸ் பட்டனுக்குள்ளே போய் பி த்ரீக்கு போய்க்குங்க பி த்ரீ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லோ டெம்பரேச்சர் லோ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா அதில் மைனஸ் ஃபிஃப்டியில இருக்கும் அப்படியே விட்டுருங்க இதனால் ஒரு இது வராது இது எதனால் நான் மைனஸ் ஃபிஃப்டியில் வைக்க சொல்கிறேன்னு அவங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி ஃபோர் டெம்பரேச்சர் கேலிபிரேஷன் இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜீரோ பாயிண்ட் ஜீரோலேயே வச்சுருங்க இது வந்து எதுக்காகன்னு நான் இதெல்லாம் ஒரு தனி வீடியோவே போடுறேன் அடுத்து பி ஃபைவ் இது வந்து பார்த்திங்கன்னா டிலே ஸ்டார்ட் டைம் இதுவும் நீங்கள் ஜீரோவில் வச்சுருங்க இது நமக்கு தேவையில்லை அடுத்து பி சிக்ஸ் இந்த பி ஃபை ஜீரோலேயே வச்சுருங்க நான் சொன்ன மாதிரி மறுபடியும் செட்டிங்ஸ் அனுப்பி இன்க்ரீஸ் பண்ணி அனுப்பிட்டு மறுபடியும் பி செட்டிங் செட்டிங்ஸ் அனுப்பிட்டிங்கன்னா என்ட்ரு ஆயிரும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்திங்கனாவே தெரியும்னு நினைக்கிறேன் பாருங்கள் வீடியோ கொஞ்சம் ஸ்லோ பண்ணியிருக்கேன் அதனால் ரொம்ப மெதுவாக தெரியுது உங்களுக்கு வேறு ஒன்றும் இல்லைங்க பி சிக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா பி சிக்ஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகாது ஏன்னா இது இன்வேலிட் நீங்கள் மற்ற ஏதாச்சும் இதை பார்த்துட்டு கன்ஃப்யூஸ் ஆகிருப்பீங்க அதை விடுங்க அடுத்து பி செவன் வந்து பார்த்தீங்கன்னா ஹை டெம்பரேச்சர் அலாரம் இது வந்து ஃபிஃப்டியில் கொடுத்துருப்பாங்க இது அப்படியே வச்சுக்கோங்க நீங்கள் வேணுன்னா அதை டிக்ரீஸ் பண்ணி ஆஃப் பண்ணிக்கலாம் அடுத்து பி எயிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரீஸ்டோர் ஃபேக்ட்ரி டிஃபால்ட் இது வந்து கம்பெனியில் சீலையே கொடுத்துருப்பாங்க இந்த சீலை அப்படியே வச்சுக்குங்க அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் பார்த்திங்களா இதை வந்து மறுபடியும் நீங்கள் செட்டிங்ஸை லாங் ப்ரஸ் பண்ணிங்கன்னா பேக்கில் வந்துடும் இல்லை நீங்கள் விட்டிங்கன்னா ஒரு டென் செகண்ட்ஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காகவே இதெல்லாம் சேவ் ஆகி பின்னாடி போயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இன்குபேட்டர் ஆன் ஆகி ஓட ஆரமிச்சிருச்சு நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா முதல்ல எது எது வேணான்னு சொல்கிறோம் சொன்னோம் பார்த்தீங்களா ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர் நீங்கள் பழைய இன்குபேட்டர் அதாவது என்ன சொல்கிறது பழைய ப்ரோ ஆறு ப்ரோக்ராம் இருக்கிற தெர்மோஸ்டேட்டில் வந்து பார்த்திங்கன்னா லோ டெம்பரேச்சர் வந்து ஒரு கணக்கே கிடையாது நீங்கள் வச்சுட்டாலும் அது அவ்வளோதான் ஆனால் இந்த புது தெர்மோஸ்டாட் ப்ரோக்ராம் ஆகிட்டு இருக்க லோ டெம்பரேச்சர் ஒரு வேளை தேர்ட்டி வச்சிட்டிங்கன்னா நீங்கள் தேர்ட்டி கீழே டெம்பரேச்சர் குறையும் போது அந்த ரிலே வந்து ஆனே ஆகாது ட்ரிப் ஆகிக்கும் நீங்கள் மறுபடியும் போய் மாற்றினீங்கன்னா தான் ஆன் ஆகும் அதனால் நமக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் வர வேண்டியது வந்துடும் அதனால் நீங்கள் அதை மைனஸ் ஃபிஃப்டிலேயே வச்சுக்கோங்க அடுத்து பி ஃபோர் டெம்ப்ரேச்சர் கேலிபுரேஷன் பி ஃபைவ் இது எல்லாமே நான் உங்களுக்கு ஒரு தனி வீடியோவாக போடுறேன் P6 வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் மோஸ்ட் ஆஃப் மெம்பர்ஸ் குழம்புவீங்க ஏன்னா நானே இந்த பி சிக்ஸில் தான் குழம்புனேன் நிறையா வீடியோஸில் பார்த்தீங்கன்னா பி சிக்ஸை ஆஃப் பண்ணி வைங்க பி சிக்ஸை ஆஃப் பண்ணி வைங்க அப்படின்னு போட்டிருப்பாங்க ஆனால் பி சிக்ஸ்க்குள்ளே போகாது எதனால் அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து பர்சருக்கு கொடுக்குற ஆப்ஷன் அதாவது இது ஒரு இன்வேலிடான ஆப்ஷன் இது வந்து இந்த தெர்மோஸ்டேட்டில் ஒர்க்கே ஆகாது இது வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு நாலஞ்சு மேனுவலுக்கு மேலே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி படித்ததுக்கப்புறம் தான் எனக்கே தெரிஞ்சிச்சு அதனால் நீங்கள் இந்த பி சிக்ஸை நினச்சி குழம்பவே வேணாம் பி சிக்ஸ்க்குள்ளே என்டரும் ஆகாது அதனால் உங்களுக்கு பிரச்சனையே இல்லைங்க அடுத்து பி செவன் பி செவன் பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஒரு பிரச்சனையும் இல்லை பி செவன் ஆஃப் ஆகிறதுனால டிக்ரீஸ் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு வந்திங்கனாவே ஜீரோக்கு அடுத்து ஆஃப்னு வரும் ஆஃப் வந்ததுக்கப்புறம் செட்டிங்ஸை தொட்டு சேவ் பண்ணிக்கோங்க ஃபிஃப்டியில் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்த பி செவன்னால் நமக்கு ஒரு இதுவும் வராது அடுத்து பி எயிட் இது வந்து பார்த்திங்கன்னா டெலீட் பண்ணுறதுங்க அதாவது நம்ம ஃபேக்ட்ரியிலேருந்து எப்படி வந்துச்சோ அதே மாதிரி பண்ணுறது அதுக்கப்புறம் சில பேர் கேட்பீங்க நான் ஏதாவது தெரியாமல் அதையும் இதையும் நோண்டி விட்டுருந்தேன்னா எப்படி இந்த இன்குபேட்டரை சரி தெர்மோஸ்டேட்டை ரீசெட் பண்ணுறது அதாவது நம்ம கம்பெனிலேருந்து புதுசாக வாங்கும் போது என்னென்ன செட்டிங்ஸில் வந்திருக்குமோ அதே செட்டிங்ஸுக்கு எப்படி கொண்டு வர்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதை வந்து நீங்கள் பி எயிட் மூலமாகவும் பண்ணலாம் அதை விட ஈஸியான ஒரு ஆப்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு உங்கள் தெர்மோஸ்டேட்டருக்கு போகிற பவர் சப்ளை கட் பண்ணிருங்க அதாவது ஆஃப் பண்ணிடுங்க ஆஃப் பண்ணிட்டு அந்த இன்க்ரீஸ் பட்டனையும் டிஸ்க்ரி டிக்ரீஸ் பட்டனையும் ஒரே நேரத்தில் அழுத்தி பிடிச்சிட்டு அதுக்கப்புறம் டெம் இது தெர்மோஸ்டேட்டை ஆன் பண்ணுங்கள் அப்படி ஆன் பண்ணிங்கன்னாவே இந்த செட்டிங்ஸ் எல்லாமே ரீஸ்டோவேர் ஆகிரும் எப்படி ஃபேக்ட்ரிலருந்து உங்களுக்கு வந்ததோ முதல்ல என்னென்ன செட்டிங்ஸ் இருந்துச்சோ அதே செட்டிங்ஸில் வந்து நின்றும் அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ஏதாவது குழம்பு இருந்தீங்கன்னா வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் செட் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்கன்னா அதாவது பி டூவில் தேர்ட்டி எயிட் இதை தாண்டி டெம்பரேச்சர் போயிடுச்சுன்னா மேலே டிஸ்பிளேல காட்டுற மாதிரி ஹச் ஹச் ஹச்னு வந்துடும் ஒன்றும் பயப்பட தேவையில்லை மறுபடியும் தேர்ட்டி எயிட்டுக்கு கம்மியும் போது உங்களுக்கு ரீடிங் காட்டியும் இங்கே பெட்டர் ஆனும் ஆஃபும் ஆகும் அதை நாங்கள் அதனால் நீங்கள் இதை நினச்சி கவலையே படத் தேவையில்லை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து இன்குபேட்டரோட இன்னர் சைடு வியூ நாங்கள் இன்னொரு இன்குபேட்டர் செஞ்சோம் உங்களுக்கு இன்குபேட்டர் வேணும்னா கீழே என் இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் அதெல்லாம் காண்டாக்ட் பண்ணலாம் நான் உங்களை கண்டிப்பாக கான்டாக்ட் பண்ணி பேசுவேன் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்சாரை கனெக்ட் பண்ணலினா டிஸ்பிளேல மூணு எட்டு வந்திருக்குங்க எயிட் எயிட் எயிட்னு வந்திருக்கும் நீங்கள் பயப்படவே தேவையில்லை அப்படி மூணு எயிட் வந்துருந்துச்சுன்னா சென்சார் வந்து அதாவது சென்சார் வந்து கனெக்ட் ஆகலை அப்படின்னு அர்த்தம் நீங்கள் நல்லா கனெக்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹச் ஹச் ஹச்னா சொல்லிட்டேன் ஓவர் ஹீட்டு நீங்கள் பி த்ரீயை ஒரு மாற்றமாக செய்யாமல் விட்டுட்டிங்கனாவே எல் 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 அப்படின்னு ஒன்று இருக்கும் அது வரவே வராது ஏன்னா அது லோ டெம்பரேச்சர் அது காட்டவே காட்டாது அதுக்கப்புறம் பி ஃபோர் டெம்ப்ரேச்சர் கேலிப்ரேஷன் அதை விடுங்க அது நமக்கு தேவையே கிடையாது அதுக்கப்புறம் வேறு என்ன உங்களுக்கு சொல்லணுன்னா பி செவன் ஹை டெம்பரேச்சர் அலாரம் இதை ஆன் பண்ணி வச்சிடாதீங்க ஏன் அதாவது ஹை டெம்பரேச்சர் அலாரம் நீங்கள் தேர்ட்டி எயிட்டு இல்லை ஃபார்ட்டிக்கு இந்த மாதிரி வச்சுட்டிங்கன்னா ஒருவேளை டெம்பரேச்சர் வந்து ஃபார்ட்டிக்கெல்லாம் போயிடுச்சுட்டாவே இங்கு பேட்டர் டக்குன்னு ட்ரிப் ஆகிக்கும் அப்படி ட்ரிப் ஆகிறனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் அதை ரீஸ்டார்ட் பண்ண மட்டும் கா அந்த இங்கு பேட்டர் ஆஃப்லேயே தான் இருக்கும் டெம்பரேச்சர் மெயின்டைன் ஆகாது அதனால் நமக்கு சில ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இப்போ நான் சொன்ன ப்ரோக்ராம் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நான் அனுபவித்த கஷ்டங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்று நைட் ஒரு இன்குபேட்ரு நான் செஞ்சேன் அப்படி செய்யும்போது இந்த பிஐட் இருக்கிற தெர்மோஸ்டேட் வாங்கிட்டு நிறையா வீடியோஸும் பார்த்தேன் டுட்டோரியல் வீடியோஸ் ஆனால் எதுலேயுமே தெளிவாகவும் சொல்லலை தெளிவாக சொல்கிறத விட அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த பி சிக்ஸில் தான் குழப்பி விட்டுருந்தாங்க இது ஆஃப் பண்ணுங்க அப்படின்ச்சு டிஸ்கிரிப்ஷன்லேயும் அவங்க அப்படி தான் கொடுத்துருந்தாங்க நான் குறிப்பிட்டு யாரையும் சொல்ல விரும்பலை அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா இதில் பி சிக்ஸாக ஓப்பன் ஆகல நான் தெருமோஸ்ட் போச்சோ அப்படின்னு ஒரு நினச்சிட்டேங்க ஒரு பயந்துட்டேன்னே வைங்களே அதனால் நீங்கள் குழம்பவே தேவையில்லை இந்த வீடியோவை கரெக்டாக பாருங்கள் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லையும் இதெல்லாம் தெளிவாக கொடுக்குறேன் அதை பார்த்துக்குங்க ஓகே விவர்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முக்கியமாக இந்த வீடியோ ரொம்ப தெளிவாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ரொம்ப தெளிவாக இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன கொஸ்டினாக இருந்தாலும் கேளுங்க நான் இன்குபேட்டரை செஞ்ச வீடியோவில் எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுங்கிறது போடலை அதுக்கு அது இதே தாங்க ஒருவேளை உங்களுக்கு பி சிக்ஸுக்கு எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வர்றத தெர்மோஸ்டேட் எல்லாமே பி எயிட் மட்டும் இருக்குது அதனால் பி சிக்ஸ் இப்போ அதிகமாக ஓகே ஓகேஸ் இன்றைக்கி ஒரு வீடியோ முடிஞ்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க இந்த வீடியோ பார்த்துனா கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இருந்தாலும் கேட்கலாம் நம்ம முக்கியமா அப்படின்னு அழுத்திடுங்க நம்ம சேனலுக்கு ஒரு உதவி செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதாங்க இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் விடுங்க ஓகே பாய் டாடா பை பை